ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது ஊர்வலம் போகுது இறுதி ஊர்வலம் போகுது அன்று இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் அன்று இறைவனின் ஊர்வலம் இன்று மனிதனின் ஊர்வலம் அதில் மாண்புகள் மலர்ந்திடும் புது வாழ்வுகள் பிறந்திடும் சிலுவை பாதை உண்மையின் பாதை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எருசலேம் வீதிகளில் நடைபெற்ற இயேசுவின் சிலுவை பாதை இதோ இன்று நம் சிந்தனைகளில் ஏன் நம் மத்தியில் நிஜமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இயேசுவின் சிலுவை பாதை ஒரு சிலருக்கு ஆச்சரியத்தை தரலாம் ஒரு சிலருக்கு மன கலக்கத்தை தரலாம் ஒரு சிலரை அது தொந்தரவும் செய்யலாம் நமது வாழ்வின் யதார்த்தத்தை பார்க்க அழைக்கிறது இயேசுவின் சிலுவை பாதை இயேசுவின் சிலுவை பாதை பயணத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை அல்லது சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை நமது பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் அல்லது நமக்கு எதிராக பிறரால் செய்யப்படும் தீமை துரோகம் வெறுப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அப்படி சிந்திக்கும் போது நமது தனிமையில் துன்பங்களில் சோதனைகளில் போராட்டங்களில் பிறர் நமக்கு எதிராக செய்யும் துரோகத்தில் நாம் தனியாக துன்புறுவதில்லை என்றும் இயேசு என்றும் எப்பொழுதும் நம்முடன் சேர்ந்து பயணிக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிற இயேசுவுடன் இச்சிலுவை பாதையில் பயணிப்போம் வாருங்கள் இயேசுவின் பாதையில் பயணித்து சரியான வழியையும் உண்மையையும் நல் வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம் திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே தீர்மானம் சிலுவை என உருமாறியதே தீர்மானம் சிலுவை என உருமாறியதே எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ பாடுகளின் பாதையில் முதல் நிலை இயேசுவுக்கு மரண தீர்ப்பு அளிக்கப்படுகிறது திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீ மக்கள் கூட்டத்தை திருப்திப்படுத்த பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படி கையளிக்கிறான் பொய் சாட்சியங்கள் கூறி இயேசுவின் மீது பழி சுமத்தியவர்கள் பிலாத்துவின் தீர்ப்பை கேட்டு ஆரவாரம் செய்கிறார்கள் தீமையின் நேரம் இது தீயவர்கள் நிறைந்திருக்கும் கூட்டம் அது தவறானவர்கள் ஆட்சி செலுத்தும் காலம் இது இந்த கூட்டத்தில் இயேசு குற்றமற்றவர் என்று நம்பியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க முடியவில்லை வாய்ப்பேசாத மௌனிகளாய் செய்வதறியாத கோழைகளாய் உண்மைக்கு குரல் கொடுக்க முடியாத ஊமைகளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லோராலும் கைவிடப்பட்டவராய் தான் தன்னந்தனியனாய் இருப்பதை இயேசு உணர்கிறார் நமது வாழ்விலும் பல நேரங்களில் பிறரால் கைவிடப்பட்டவர்களாய் தனித்து நிற்கிறோம் நமக்காக குரல் கொடுக்க ஒருவரும் இருப்பதில்லை ஜெபிப்போம் அன்பு இயேசுவே சிலுவை பாதையின்
முதல் நிலையிலேயே நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். உண்மைக்கு குரல் கொடுக்காத போதும், தீமை நடைபெறும் போது வாய்மூடி மௌனிகளாய் இருக்கும் போதும் நாங்களும் உமக்கு எதிராக குற்றம் செய்கிறோம். ஒரு சில நேரங்களில் நாங்களே பிறரை அநியாயமாக தீர்ப்பிடுகிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும், உண்மையின் சாட்சிகளாய் வாழவும், நாங்கள் நல்வழியில் நடந்து பிறரையும் நல்வழியில் நடத்தவும், பிறருக்கு வாழ்வு தரவும் எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தந்தையால சிலுவை மரம் தோழேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோழேறியதே, கந்தலாக்கும் கசையணிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எங்களை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை சட்டையால் அடித்து அவரது தலையில் முள்முடி சூட்டி அவமானப்படுத்தி அவரது தோள் மீது பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசு தச்சரின் மகன், தனது தந்தை யோசேப்பிடம் இருந்து தச்சு வேலையை கற்றவர் அவர், மரங்களை பற்றி நன்கு அறிந்தவர் அவர். அவர் மீது சுமத்தப்படுகிற சிலுவை மரத்தின் கனம் எவ்வளவு என்று அவருக்கு நன்றாக தெரியும். கனமான சிலுவை மரமாக இருந்தாலும் அதனை கட்டி அணைத்து ஏற்றுக்கொள்கிறார். பல நேரங்களில் கடினமான காரியங்களை நாம் புறம் தள்ளிவிடுகிறோம். எளிய காரியங்களை மட்டுமே செய்து பேரும் புகழும் வாங்க துடிக்கிறோம். நம் வாழ்வில் துன்பங்களே வேண்டாம் என்றுதானே நாளும் ஜெபிக்கிறோம். துன்பங்களே வேண்டாம் என்பதற்கு பதிலாக எத்தகைய துன்பம் வரினும் அவற்றை சுமக்கும் வலிமையை தர ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எம் வாழ்வில் வரும் சிலுவைகளை துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வலிமை தாரும். பல நேரங்களில் துன்பங்களை எதிர்கொண்டு வாழாது துன்பங்களை விட்டு ஓடி ஒளிய முயல்கிறோம். கண்ணீர் இல்லாத வாழ்க்கை இப்பூமியில் இல்லை என்று தெரிந்தும் துன்பங்களே வேண்டாம் என்று வாழ்கிறோம். உம்மை போன்று அவமானங்களையும் துன்பங்களையும் கண்டு மனம் கலங்காது துணிவோடு வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தடும் நடுவே இடறி விட தலை விழும் தீரே, தடம் நடுவே இடறி விட தலை விழும் தீரே, குடமிட்ட பொன்னெனவே மீண்டும் தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுந்தா எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, எருசலேம் வீதிகளில் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கடுமையான உடல் வலியுடன் இயேசு நடந்து செல்கிறார். கால்கள் தடுமாற சிலுவையோடு தரையில் விழுகிறார். வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இயேசு மிகவும் பலம் வாய்ந்தவர் என்று நினைத்திருக்க இயேசு திடீரென கீழே விழுகிறார். நாமும் நமது வாழ்வில் உடல் பலம் இழந்து மன வலிமை இழந்து பலமுறை தவறி விழுகிறோம். உடல் வியாதி, உடல் ஊனம், மன அழுத்தம், வேலையின்மை, குடும்ப பிரச்சனைகள் போன்றவை நம்மை எதிர்கொள்ளும் போது தடுமாறி விழுகிறோம். இயேசு தடுமாறி கீழே விழுந்ததன் மூலம் கீழே விழுவது அவமானம் மன்று என்பதை எடுத்து காட்டுகிறார். அவர் மீண்டும் எழுந்து சிலுவையை சுமந்து சென்றதன் மூலம் நாமும் அவருடன் எழுந்து நமது வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று அழைக்கிறார். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, வாழ்க்கையில் எங்களையும் அறியாமல் சறுக்கி விழுவது அவமானம் அன்று என்று எங்களுக்கு உணர்த்தியதற்கும், உம்முடன் சேர்ந்து நாங்கள் மீண்டும் எழ முடியும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியதற்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களது உடல் மற்றும் மன துயரங்களில் நாங்கள் உமது அன்பையும் அமைதியையும் அறிக்கையிடவும், அதன் மூலம் உம்மை தேடும் அனைவருக்கும் நாங்கள் நம்பிக்கையாளர்களாக வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. கருவுற்ற தாயுள்ளம் பூராகியதே, திருவதனம் துயர்படிந்த ஆராகியதே, திருவதனம் துயர்படிந்த ஆராகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியா இயேசுவை சந்திக்கும் இந்த நேரத்தில் அன்று மீட்பு திட்டத்திற்கு அவர் கூறிய ஆம் என்ற வார்த்தையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறார். இயேசுவை தன் கருவில் தாங்கியதன் மூலம் முதல் நற்கருணை பேழையான அன்னை மரியா இயேசுவுடன் நடக்கிறார். அவருடன் சேர்ந்து துன்புறுகிறார், கலக்கமடைகிறார். இயேசுவின் மீட்பு பயணத்தில் அவரும் உற்ற துணையாகிறார். அன்னை மரியா நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிறார். நம்முடன் என்றும் துணையாயிருக்கிறார். குறிப்பாக நமது துன்ப வேளைகளில் நமக்கு ஆறுதலாய் இருக்கிறார். ஒரு தாயின் அன்பையும் அரவணைப்பையும் நமக்கும் தருகிறார். அவரை கொடையாக கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்னை மரியாவை போன்று நாமும் நமது உள்ளங்களை கோவிலாக்கி அதை ஆண்டவரின் பிரசன்னத்தால் நிரப்புவோம். செபிப்போம். அன்பு இறைவா, தாய்மைக்கு இலக்கணமாக சீடத்துவத்துக்கு முன் உதாரணமாக இருக்கும் உமது தாயை எங்கள் தாயாக கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடக்க திருச்சபையில் அன்னை மரியா சீடர்களுடன் சேர்ந்து ஜெபித்து உமது சீடர்களுக்கு ஊக்கம் தந்தார். நாங்களும் அன்னை மரியாவின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்று உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ செய்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. வழி வந்து சீமோனும் வலி சுமந்தானே, வழி வந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழி துணையாய் உதவி நின்று பேரும் பெற்றானே, வழி துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் ஐந்தாம் நிலை. சீரேனே ஊரானாகிய சிமியோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். படை வீரர்கள் சீரேனே ஊரானாகிய சிமியோனை இயேசுவுக்கு உதவி செய்யும்படி கேட்கின்றனர். அவரும் மனம் உவந்து உதவி செய்கிறார். தமது அன்றாட பணியை முடித்துவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தவர் அவர். திடீரென படை வீரர்கள் அவரை வழிமறித்து இயேசுவுக்கு உதவி செய்யும்படி கேட்கின்றனர். சிமியோனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பேறு இது. அவர் கனவிலும் இதை நினைத்திருக்க மாட்டார். தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு உதவியதை நினைத்து அவர் மகிழக்கூடிய வாய்ப்பு இது. நமது அன்றாட அலுவல்களுக்கு மத்தியில் பிறருக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு வரும் அழைப்பை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? எனது வேலையின் பழுவால் அல்லது குடும்பத்தின் கடமைகளால் என்னால் உதவி செய்ய முடியாது என்று கை கழுவுகிறோமா? அல்லது சிமியோனை போன்று களைப்பாக இருந்தாலும் பிறருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி காண்கிறோமா? சிந்திப்போம். அன்பு இயேசுவே, பிறருக்கு எந்த நேரத்திலும் உதவ எங்களது இதயங்களை உமது அன்பினால் நிறைத்தருளும். கொரோனா பெரும் தொற்று காலத்தில் முன்னின்று உழைக்கிறவர்களுக்காகவும் மற்றும் பல்வேறு சமூக பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தன் ஆர்வத்துடனும் பிறர் நலத்துடனும் அல்லும் பகலும் உழைக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களது உயர்ந்த உள்ளத்தை ஆசீர்வதியும், அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள நலம் தந்து அவர்கள் தொடர்ந்து அன்பு பணிகளில் ஈடுபட அவர்களுக்கு உமது ஆற்றலையும் சக்தியையும் தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறை மகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை வேடிக்கை பார்க்கும் மக்கள் கூட்டத்தை ஒதுக்கிவிட்டு துணிச்சலுடன் வெரோனிகா முன்வந்து இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். சோர்ந்து போய் உடல் வலுவிழந்து பொழிவிழந்து சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவில் மீட்பரை காண்கிறாள். அவரது துன்பத்தை உணர்கிறாள். இயேசுவின் இதய மொழிகளை அவளால் கேட்க முடிகிறது.
சிமியோன் செய்த உதவியும் அவளுக்கு முன் மாதிரிகையாக தெரிய ஓடோடி சென்று இயேசுவின் முகத்தை துடைத்து தனது அன்பை வெளிப்படுத்துகிறாள். பெயருக்காகவும் புகழுக்காகவும் செய்யும் உதவியினால் எந்த பயனும் இல்லை. பிறரது வழிகளை துன்பங்களை இதயத்தில் உணர்ந்து செய்யும் உதவியே உண்மையான உதவி. நமது அன்பான வார்த்தைகள் கனிவான செயல்கள் மூலம் பிறரின் துயர் துடைக்க முன் வருவோம். ஜெபிப்போம். அன்பு இறைவா, வெரோனிகாவை போன்று பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனத்தை எங்களுக்கு தாரும். பிறரது துன்பங்களை காணாத குருடர்களாக இல்லாமல் எங்களால் இயன்ற மட்டும் துன்புறுவோருக்கு உதவி செய்து வாழ எங்களை பயன்படுத்தி அருளும். ஜாதி இனம் மொழி கடந்து அனைவரையும் அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. எழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தா, எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் கல்வாரி பயணம் மிகவும் நீண்டது. நீண்டதொரு பயணத்திலே பாரமான சிலுவையினால் மீண்டும் இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். அவர் யாரிடமும் உதவி கேட்கவில்லை. இருந்த போதிலும் சிமியோன் மற்றும் வெரோனிகா அவருக்கு உதவிக்கரம் நீட்டி ஆறுதல் அளிக்கின்றனர். நமது வாழ்க்கை பயணத்திலும் பலமுறை களைப்படைந்து சோர்ந்து போகிறோம். யாரிடம் உதவி கேட்பது என நினைத்து கலங்குகிறோம். ஆண்டவரே, எனக்கு எங்கிருந்து உதவி வரும் என கூக்குரலிடுகிறோம். மனித வாழ்க்கையின் வழிகளை உணர்ந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய என்றும் காத்திருக்கிறார். அவரை பற்றிக் கொள்வோம். அவரது ஆற்றலினால் வல்லமையினால் நமது வாழ்க்கை பயணத்தை துணிவுடன் தொடர்வோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உதவி தேவைப்படுவோருக்கு தயக்கமின்றி உதவிக்கரம் நீட்ட எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் தாழ்ச்சியையும் தந்தருளும். வெளியில் சொல்ல முடியாமல் பல்வேறு வகைகளில் துன்புறுகிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். துன்ப வேளைகளில் அவர்களை அன்பு செய்து அவர்களது துன்ப துயரங்களை பொறுமையுடன் கேட்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் கிடைக்கவும் வேண்டுகிறோம். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தா, எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ.
பாடுகளின் பாதையில் எட்டாம் நிலை. எருசலேம் நகர பெண்மணிகள் இயேசுவை சந்திக்கின்றனர். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, தமக்கு ஆறுதல் அளிக்க வந்த எருசலேம் நகர பெண்மணிகளுக்கு இயேசு அறிவுரை தருகிறார். நல்லதையே போதித்தவர், நல்லதையே செய்தவர், தனது துன்ப நேரத்திலும் பிறருக்கு போதிக்கிறார். அவர்களை பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கூறுகிறார். உங்களுக்காகத்தான் மனிதனாக பிறந்து வந்தேன், உங்களுக்காகத்தான் பாரமான சிலுவையை சுமந்தேன், நீங்கள் நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று கூறுகிறார். எருசலேம் நகர பெண்மணிகளுக்கு இயேசு தந்த செய்தி நாமும் பின்பற்றி வாழ வேண்டிய வாழ்வின் நற்செய்தி. நாம் அவருக்காக அழ வேண்டியதில்லை. நம் மனம் போன போக்கில் கடவுளையும் அவரது வார்த்தைகளையும் மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். அதுவே நாம் அவருக்கு தரும் மிகப்பெரிய ஆறுதல். அதே போன்று நமது துன்பங்களை மட்டுமே நினைத்து வருந்துவதற்கு மேலாக நம்மை விட அதிகமாக துன்புறுவோரின் துன்பத்தை துடைக்க முன்வருவோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உமது உடலாலும் வார்த்தையாலும் எங்களுக்கு உணவளிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு தந்துள்ள போதனைகளை பின்பற்றி அர்த்தமுள்ள வாழ்வு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களது பாவ வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு உமக்கேற்ற சாட்சிய வாழ்வு வாழ்வதே நாங்கள் உமக்கு அளிக்கும் சிறந்த காணிக்கை என்று உணர்ந்து அதன்படி வாழ தேவையான வரங்களை பொழிந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து மூன்றாம் முறை நிலை குலைந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுந்தா, எனக்காகவோ எனக்காகவோ பாடுகளின் பாதையில் ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். எனினும் இந்த முறையும் எழுந்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி நடக்கிறார். மூன்றாம் முறையும் விழுந்து விட்டோமே என்று இயேசு கலங்கி நின்றுவிடவில்லை. அவருக்கு உதவி செய்த சீமோன், அவர் முகத்தை துடைத்த வெரோனிகா போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அங்கு இருக்கின்றனர். அவர்களது உதவிக்கும் ஆறுதலுக்கும் மேலாக இயேசு தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற அவரது துணையில் நம்பிக்கையுடன் பயணத்தை தொடர்கிறார். நமது வாழ்விலும் பல நேரங்களில் கடவுள் பல நல்ல உள்ளத்தினர் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் என்னும் திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளுக்கேற்ப நமது துன்ப நேரங்களில் கடவுளை கூவி அழைப்போம். அவர் நம்மை ஒருபோதும்
கைவிடுவதில்லை. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நீர் எத்துணை இனியவர் என்று நாங்கள் அறிவோம். உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். இனி மீளவே முடியாது, வாழ்வில் எழவே முடியாது என்னும் சூழ்நிலைகள் எங்கள் வாழ்வில் வரும்போதெல்லாம் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாக இருக்கிறீர் என்று உறுதியாக நம்புகிறோம். எங்களை இன்றும் எப்பொழுதும் ஆசீர்வதியும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. மானம் காத்த ஆலையினை பறித்து விட்டரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, தானமேல சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானமேன சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடை களையப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இது இயேசுவுக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானங்களுள் ஒன்று. அவரது ஆடையை களைந்து அவரை இன்னும் கேலி செய்கிறார்கள். படை வீரர்களது கொடுமைகளுக்கு அளவே இல்லை என்பதாக அமைகிறது அவரது ஆடை பறிப்பு. இயேசு எல்லாவற்றையும் இழந்து அரை நிர்வாணமாய் நிர்கதியாய் நிற்கிறார். நமது வாழ்விலும் எல்லாவற்றையும் இழக்கிற சூழல் வரலாம். நாம் நம்பிய எல்லோரும் நம்மை கைவிட்டு போகலாம். நமது உடல் கூட ஒரு காலத்தில் வலுவிழந்து போகும். வயதானவர்கள், மரணத்தின் பிடியில் இருப்பவர்கள் இதற்கு சான்று. எத்தகைய பணக்காரர்களாக இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற போது அவர்கள் விரும்பி உடுத்துகிற ஆடை களையப்படுகிறது. நமக்கென்று எதுவும் நிரந்தரம் இல்லை. எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருந்தால் நமது மண்ணுலக வாழ்வை அர்த்தமுடன் வாழ்வோம். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, எல்லோரும் எங்களை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தெய்வம் நீர். எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்துவே, மற்றவை அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று முழங்கி வாழ்ந்த புனித பவுல் அடியாரை போன்று நாங்களும் உம்மை மட்டுமே ஆதாயமாக்கிக் கொண்டு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிலையில்லாத இந்த பூ உலகில் நிலையான உம்மில் மட்டுமே பற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே,
உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, கல்லுக்கும் ஈரம் உண்டு, ஆனால் கல் நெஞ்சம் படைத்த ரோமை படை வீரர்களிடம் துளி அளவு கூட இரக்கம் இல்லை. இயேசு சுமந்து வந்த சிலுவையின் மீதே அவரை படுக்க வைத்து அவரது கரங்களையும் கால்களையும் ஆணிகளால் துளைக்கிறார்கள். இந்த உலகம் காணுகின்ற உச்சக்கட்ட கொடுமை இது. படைத்தவரையே சல்லடையாக்குகிறது இந்த உலகம். ஆனால் இயேசு அவர்களை மனதார மன்னிக்கிறார். தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறார். மன்னிப்பு மிகப்பெரிய ஆயுதம். மன்னிப்பின் பலன் ஒருவேளை உடனடியாக கிடைக்காமல் போகலாம். ஆனால் மன்னிக்கிற மனம் என்றும் அமைதியையும் நிம்மதியையும் பெறும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று நாம் அடிக்கடி ஜெபிக்கும் ஜெப வார்த்தைகளை நிஜமாக்குவோம். அன்பு இயேசுவே, எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை மனதார மன்னிக்கும் மனத்தினை எங்களுக்கு தாரும். எங்கள் குடும்பத்திலும், வேலை செய்யும் இடத்திலும், படிக்கின்ற இடத்திலும், சமுதாயத்திலும் பிறரை மன்னிக்க முதலில் நாங்கள் முயற்சி எடுக்க எங்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் மனத்திடத்தையும் தாரும். மேலும் பாவ மன்னிப்புக்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள ஒப்புரவு அருள் அடையாளத்தை நாங்கள் அடிக்கடி பெற்று பயனடைய எங்களை வழி நடத்தி அருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராயியதே, உலகை விட்டு ஒளிமறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளிமறைந்து இருளாகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டா எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, மரணம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக வருவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வடிவில் வருகிறது. இதோ இயேசு சிலுவையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கிய நிலையில் உயிர் விடுகிறார். பார்ப்பவர்களின் கண்களை எல்லாம் குளமாக்குகிற காட்சி இது. நமது வாழ்வில் நாம் விரும்பியது கிடைக்கவில்லையே என்று ஒரு சில நேரங்களில் ஏங்கி தவிக்கிறோம். இந்த வாழ்க்கையின் மீதே சில நேரங்களில் சலிப்படைகிறோம். நாம் எதற்காக வாழ்கிறோம் என்று புரிந்து வாழ்ந்தால் நமது மரணம் அது எப்படி அமைந்தாலும் அர்த்தமுள்ள மரணமாக அமையும். நமது வாழ்வும் பிறரால் என்றும் பேசப்படுகிற வாழ்வாக அமையும். இயேசு வாழ்ந்த லட்சிய வாழ்வு நமக்கு முன் உதாரணமாக என்றென்றும் இருக்கட்டும். வாழ்வில் என்றும் எல்லோருக்கும் நன்மை செய்து நல்லதொரு மரணத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போது ஆண்டவர் இயேசுவில் உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு பெறுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் பலவீனமானவர்கள், எங்களது பலவீனங்களை நீர் அறிவீர். எனவே தான் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் என்று ஜெபிக்கிறோம். எங்களது சோதனைகளையும் பலவீனங்களையும் வென்று அர்த்தமுள்ள வாழ்வு வாழவும், அதன் மூலம்
உம்மில் மரித்து உயிர் தெளவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 13 நிலை. இயேசுவின் உடல் மரியாவின் மடி மீது கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சிலுவை பயணத்தை பார்வையிட வந்த மக்கள் கூட்டம் கலைந்து சென்று விட்டது. படை வீரர்கள் கூட ஒரு மாபெரும் காரியத்தை அற்புதமாக செய்து முடித்து விட்டதாக வெற்றி களிப்புடன் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று விட்டனர். இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே அங்கு இருக்கிறார்கள். இயேசுவுக்கு உடல் வேதனைகள் மட்டுமன்று, தனிமையும் கைவிடப்படுதலும் மரணத்தின் வேதனையும் தெரியும். இயேசுவை போன்றே அன்னை மரியாவும் இத்தகைய வேதனைகளை அவரது தாயாக அனுபவிக்கிறார். அவரை சூழ்ந்து ஒரு சில பெண்மணிகள் மட்டுமே இருக்கின்றனர். இயேசுவின் சீடர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அவருடன் இல்லை. எந்த ஒரு தாய்க்கும் கிடைத்திடாத மிகப்பெரிய துன்பத்தை அன்னை மரியா எதிர்கொள்கிறார். நமது துன்ப வேளையில்தான் நம்மை உண்மையாக அன்பு செய்கிறவர்களை இனம் கண்டுகொள்ள முடியும். சாவில் கூட பெயருக்காக அழுது புலம்புபவர்கள் உண்டு. நம்மை உண்மையாக அன்பு செய்கிறவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் உயர்விலும் தாழ்விலும் நம்முடன் இருப்பார்கள். அத்தகைய உறவுகள் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு கொடுத்துள்ள உறவுகளுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அவர்கள் மூலம் நீர் காட்டுகின்ற அன்பிற்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்கிற அன்னை மரியாவுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவரை போன்று நாங்களும் பிறர் துன்புறுகிற போது அவர்களுக்கு எங்கள் அன்பை வெளிப்படுத்திட எங்களுக்கு வேண்டிய ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பாறுவனவாக. ஆண்டவரே, கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவரை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டா, எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. பாடுகளின் பாதையில் 14 நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது பரிசுத்த சிலுவையால் எம்மை மீட்டு ரட்சித்தீர். அன்பார்ந்தவர்களே,
இயேசு இன்னொருவரது கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். பிறப்புத்தான் சரியில்லை, இறப்பாவது நன்றாக அமையாதா என ஏங்குபவர்கள் நம்மிடையே உண்டு. இயேசு பிறக்கும் போது மாடடை குடிலில் பிறந்தார். அவருக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போனது. இறக்கும் போதும் அவருக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போகிறது. ஆனால் அவர் இந்த மண்ணுலக வாழ்வுக்காக வசதிகளுக்காக ஒருபோதும் ஏங்கியது இல்லை. வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொல்லும் அளவுக்கு வாழ்ந்தவர் அவர். பொருட்களாலும் வசதிகளாலும் வாழ்வு வந்துவிடாது. என் தாயின் கற்பையில் நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்றப் பெறுக என்று வாழ்ந்த யோபுவை போன்று வாழ கற்றுக்கொள்வோம். அன்பு இயேசுவே, நாங்கள் சுமக்கும் ஒவ்வொரு சிலுவையும் பார்க்கும் ஒவ்வொரு சிலுவையும் நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த இந்த வாழ்வை நினைக்க செய்வதாக. நாங்கள் ஒவ்வொரு முறையும் சிலுவை அடையாளம் வரையும் போதும் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்திக் கொண்டு நிறைவான வாழ்வு வாழ எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தில் இளைப்பார்வனவாக. திருத்தந்தையின் கருத்துகளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் பல